Hello Motorcycle Lovers. In this video, what are the two comparison reviews? Bajaj Pulsar NS160 is entry-level naked street fighter. Yamaha number one naked street fighter MT-15 version 2 is a comparison review. What are the two bikes? What are the two bikes? What are the technology and advanced features? What are the bikes we use daily commuter? We use great mileage and comfortable riding. Let's talk about some details in this video. பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ல எந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கம்பரிசன் ரிவ்யூஸ் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பல்சரோட NS160 அப்படிங்கிற இந்த பிரைஸ் என்ன, ஆன்ரோட் பிரைஸ் என்ன, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். NS160-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 124,500 ரூபா எக்ஷோரூம் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வந்துருது. இந்த பிரைஸுக்கு என்ன இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160.3 cc ஆயில் கூல்டு ட்வின் ஸ்பார்க் டிடிஎஸ்ஐ சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இந்த பைக்ல ஆயில் கூல்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைக் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளவு இருக்கும்னா 17.2 ஹார்ஸ் பவர் அட் 9000 ஆர்பிஎம் லியும் 14.6 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 7250 ஆர்பிஎம் லியும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டான இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யமஹாவோட MT-15 பிரைஸ் என்ன அண்ட் அந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். MT-15 வெர்ஷன் 2 ஓட பிரைஸ் னு பாத்தீங்கன்னா 165000 ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. ஆன்ரோட் பிரைஸ் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வந்துடும். ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு என்ன இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கோல்டு 4-stroke 4-valve SOHC VVA டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.4 ஹார்ஸ் பவர் வந்து அட் 10,000 ஆர்பிஎம் லியும் 14.1 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 7500 ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது கூட 6-speed கியர் பாக்ஸ் இருக்கு, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க, சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ NS160-ஓட மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் டாப் ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். NS160-ஓட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 42 km/L மைலேஜ் கொடுக்கும் அப்ராக்சிமேட்டாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் 0-100 கிட்டத்தட்ட 15 seconds இந்த பைக்கால் போக முடியும். டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 km/h போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2 மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் டாப் ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 km/L மைலேஜ் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா 0-100 வெறும் 12 seconds போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், 140+ வந்து தாராளமாக MT-15 வெர்ஷன் 2-ஆல் போக முடியும். NS160-ஓட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 260mm சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் 230mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த NS160-ல இருக்கு. இந்த பைக்கோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சின்ன டயர் தாங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயரும் ரியரில் 120/80 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வில் டியூப்லெஸ் டயர் தான், ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. இப்போ MT-15 வெர்ஷன் 2-ஓட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய டிஸ்க் பிரேக் தான். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த MT-15 வெர்ஷன் 2-லையும் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் அவைலபிள் இருக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். டயர்ஸ் நல்ல பெரிய வைடான ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க, 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லேயும் 140/70 செக்ஷன் டயர் இயர்லேயும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வில் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ NS160-ஓட சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் சேசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக்ஸ் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சேசஸ் எல்லாருக்கும் தெரியும், பஜாஜில் பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ MT-15 வெர்ஷன் 2-ஓட பிரேக்ஸ் அதாவது இந்த பைக்கோட சஸ்பென்சன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 37mm. ரியரில் லிங்க்டு டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அலுமினியம் ஸ்விங்காம் பைக்கோட ஸ்டெபிலிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. NS160-ஓட டைமென்ஷன்ஸ் அண்ட் வெயிட் என்னன்னு பார்க்கலாம். NS160-ஐ பொறுத்த வரைக்கும் 177mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 805mm இருக்கு. கர்போட வெயிட் 151 kg, 12 டேங்க் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 2 லிட்டர் வந்து ரிசர்வ் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விழுங்க. அடுத்து MT-15 வெர்ஷன் 2-ஓட டைமென்ஷன்ஸ் என்ன, வெயிட் என்னன்னு பார்க்கலாம். சீட்டோட ஹைட் 810mm கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170mm,
கர்போட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 139 kg, 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆயில்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 1 liter இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் NS160யோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, NS160 பொறுத்த வரைக்கும் NS200 மாதிரி டிஜிட்டல் அண்ட் அனலாக் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீடோமீட்டர், டேக்கோ, ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், கிளாக், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பைக்கில் நம்மளால் டீட்டெயில்டாக பார்த்துக்க முடியும். MT15 version 2 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களால் வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும் அப்கமிங் அப்டேட்டில். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது NS160யோட பில்லியனுக்கு வந்து என்ன மாதிரியான கம்ஃபர்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் அப் ஸ்பிளிட் சீட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். MT15 version 2 என்ன மாதிரியான கம்ஃபர்ட் ஃபீச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் ஃபுட் ரெஸ்ட், பில்லியனுக்கு நல்ல கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷாக, ஸ்டெப் அப் சீட் தான், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்தவரைக்கும் ஸ்பிளிட் சீட் கிடையாது, நார்மல் சீட் தான். ஸோ இப்போது NS160யோட பேட்ரி அண்ட் லைட்டிங், பேட்ரி அண்ட் லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஹாலோஜன் ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, டெயில் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் LED கொடுத்துருக்காங்க. MT15 version 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்காக ஹாலோஜன் பல்பு தான் வருது. எல்இடி ஃப்ளாஷஸ் வேணும்னா நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் NS160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு சொல்லலாம். NS200 அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. NS200 அந்த ஒரு அக்ரஸிவ்னஸ் இந்த பைக்கோட டிசைனில் தெரியும். இந்த N160 பொறுத்த வரைக்கும் அப்பாச்சி RTR 160, ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அண்ட் FZ version 3 யமஹாவோடது, அதுக்கப்புறம் சுசுகி ஜிக்ஸர் 150, இந்த மாதிரியான பைக்ஸ்க்கெலாம் ஒரு சிமிலர் அண்ட் ரைவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே நீங்கள் MT15 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் 150cc ஒரு பெஸ்ட்டான நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா MT15 version 2 நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் நேவிகேட் LCD இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கு. அண்ட் இந்த பைக்கில் பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், வை கனெக்ட் டேப்பில் நீங்கள் ப்ளூடூத் மூலியமாக இந்த பைக்கை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் யமஹாவோட MT15 version 3 கொடுத்துருக்காங்க. சிமிலர் பைக்ஸ் இல்லாட்டி ரைவல் பைக்ஸ்னு பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 125, பஜாஜோட பல்சர் NS200, அப்பாச்சி RTR 200, எக்ஸ்ட்ரீம் 160R ஹீரோவோடது, ஹோண்டாவோட CB ஹார்னட் 160R, சுசுகியோட ஜிக்ஸர் 155, இந்த பைக்குக்கெல்லாம் ஒரு காம்படிட்டர் அண்ட் ரைவல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை வாங்கலாம்னு கேட்குறீங்களா? இந்த ரெண்டு பைக்கோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு MT15 வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2 லட்சரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எக்கனாமிக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இதே NS160 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 லட்சரூபா தான் அந்த வேல்யூ ஃபார் மணின்னு சொல்வேன். NS160 கொடுக்குற பணத்துக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் கிடையாது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் டிசைன் வைஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்த இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.